வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவள் தான் இருக்கும், எம்ஏசிபி நாய் சுபுதா இருக்கும், ஆனரி நாய் சுபுதா இருக்கும், ரெகுலர் நாய் சுபுதா இருக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இவங்க எல்லாருமே 24 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்க. ஸோ 24 வருஷம் சர்வீஸ் பண்ணும்போதும் அவள்தார் டு ரெகுலர் நாய் சுபுதாருக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட்டில் வந்து வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி டேட்டில் 50% டிஏ கூட சேர்த்து எவ்வளோ வித்தியாசம் வருதுனோ, அதே போல் இசிஹெச்எஸ்ஸோட கான்ட்ரிபியூஷனில் வந்து அவங்க எவ்வளோ வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்கனாக்கா எந்தெந்த வார்டில் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்க. நம்மளோட சேனலுக்கு வந்து உங்களோட உதவி வந்து தேவைப்படுது. அது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணியும் உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவள்தார் டூ நாய் சுபுதாறு, எம்ஏசிபி நாய் சுபுதாறு, ஆனரி நாய் சுபுதாறு, இந்த 4 ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி வந்து பேமெண்ட்டில் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி 24 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்க தான். இங்கே எடுத்துருக்க தொகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 2 டேபிள் நம்பர் 7 அடிப்படையில் தான் நம்ம வந்து எல்லாமே எடுத்திருக்கோம். 24 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவள்தார் ரேங்க்லேயும் இருப்பாங்க, ஆனரி நாய் சுபுதார்லேயும் இருப்பாங்க, எம்ஏசிபி நாய் சுபுதாரும் இருப்பாங்க, நாய் சுபுதார்லேயும் வந்து வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 ரேங்க்கில் இருக்கிறவங்களோட பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவள்தார் ரேங்குக்கு வந்து L05 இருக்கும், மற்ற 3 ஆனரி நாய் சுபுதா இருக்கும், எம்எஸ்சிபி நாய் சுபுதா இருக்கும், நாய் சுபுதா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லெவல் வந்து L06 இருக்கும். ஸோ L06 அடிப்படையில் உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில், இப்போ சிஎஸ்சியில் தான் நீங்கள் வந்து பே லெவல் கொடுத்து தான் அங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் L06 வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இவங்களோட ஒரு ஒருத்தரோட பேசிக் பென்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 2 அடிப்படையில் அவள்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,057 ரூபா வந்து பேசிக் பென்ஷனை வந்து 2019 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இப்போ வர அவள்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கலாம், ஆனால் இது நம்ம ஓஆர்ஓபி 2 பேசிக்ஸ் தான் எடுத்திருக்கோம், ஏன்னா கேல்குலேஷன் வந்து கரெக்டாக வரதுக்காக. ஸோ 22,257 ரூபா வந்து அவள்தாரோட பேசிக் பென்ஷனு. ஆனரி நாய் சுபுதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,750 ரூபா. ஸோ இது வந்து L06 வந்து மாறினாலும், பே லெவலில் வந்து மாறினாலும் அவங்களோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,750 ரூபாயாக இருக்கும். அவள்தார காட்டிலும் இவங்களுக்கு ஆனரி நாய் சுபுதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1493 ரூபா வந்து பேசிக் பென்ஷனே வந்து அதிகமாகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சிபி நாய் சுபுதார் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24,825 ரூபா வந்து பேசிக் பென்ஷனை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அவள்தார காட்டிலும் இவங்க வந்து எவ்வளோ அதிகமாக வராங்கனாக்கா 2,568 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸில் ரேங்க் மட்டும் எம்ஏசிபி நாய் சுபுதாராக வந்து மாறினதுனால அவங்களோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,568 ரூபா அவள்தாரோட அதிகமாகுது. நாய் சுபுதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அவங்க ஆன் சர்வீஸில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேசி ரேங்கில் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்களோ அந்த டைமில் நாய் சுபுதாரில் வந்து அவுட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24,875 ரூபா தான் வந்து கிடைக்குது. இப்போ வந்து இதில் அதிகப்படியான வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபியும் ரெகுலர் நாய் சுபுதாரும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் சர்வீஸில் உங்களோட எம்ஏசிபி வந்து கிராண்ட் ஆகிருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 1 வருஷமோ இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சிபி நாய் சுபுதாருக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தாக்க அப்போயே உங்களோட பாட்டோடெல்லாம் பண்ணி பே லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களோட கேடர் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க, ப்ரொமோஷன் வந்தாச்சு, கேடர் வந்து அட்டன் பண்ணீங்க, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ரேங்க் ஜேசி ரேங்க்கை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனரி நாய் சுபுதார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரீங்களோ, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்த பிறகு ரிப்பப்ளிக் டே வந்திருக்கணும், இல்லைனாக்கா 15 ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ட் டே வந்திருக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்கு வந்து ஆனரி அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, கேலண்டரி அவார்டு. ஸோ அந்த அவார்டில் தான் உங்களுக்கு வந்து ஆனரி வந்து கிடைக்கும். இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆனரி நாய் சுபுதாரம் வந்து கிடைக்கும். ஆனால் எம்ஏசிபி நாய் சுபுதாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் சர்வீஸில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 1493 ரூபாய்க்கும் 2,568 ரூபாய்க்கும் வந்து இன்றைக்கு டேட்டில் 30 ஜூன் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிஏ வந்து 50% வந்து இருந்தாச்சு. 1 ஜூலைலேருந்து அதிகமாகிருக்கணும், இன்னும் வந்து கிடைக்கல. ஸோ அதோட கேல்குலேஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 3% வரைக்கும் அதிகமாகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏஐசிபியோனோட அந்த டேபிள் படியும் 3% வந்து அதிகமாகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிஏ 50% எடுத்திருக்கோம். இந்த பேசிக்கை கூட 1493 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கணக்கீடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 2,240 ரூபா ஒரு மாதமும் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து ஆனரி நாய் சுபுதார் காட்டிலே அவள்தார் வந்து 2,240 ரூபா வந்து கம்மியாக வாங்குறாங்க.
3852 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி நாயக் சுப்ரதாரை காட்டிலும் அவுல்தார் வந்து கம்மியாக வாங்குறாங்க. ஸோ இந்த மூணு ரேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுல்தார் ரேங்க்ல தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. ரெகுலர் நாயக் சுப்ரதார் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி ரேங்க்ல இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மூணு ரேங்க்குமே நீங்கள் அவுல்தார் ரேங்க்ல இருக்கும்போதே ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு விதமான பென்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சிலர்கள்லாம் வந்து ப்ரமோஷன் லேட்டாக கிடைச்சிருக்கலாம், இல்லை ஒரு சிலர் வந்து டாக்குமெண்ட்டை வந்து சரியாக கிளியர் ஆகாதனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி 1ஆம் தேதி என்ரோல்மெண்ட் ஆனவங்க ஒரு நாள் முன்னாடியே வந்து 24 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுனால ஒரு நாள் முன்னாடியே வந்து ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி வந்து கிடைக்கிறதில்ல. அதே போல் உங்களோட ப்ரமோஷன் அவுல்தார் ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 வருஷம் 17 வருஷத்தில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா 24 வருஷத்துக்குள்ளே உங்களோட அவுல்தார் ரேங்க்கில் 8 வருஷம் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தால் மட்டும்தான் எம்ஏசிபி வந்து கொடுப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னாக்கா ஆனரி நாயக் சுப்ரதார் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் ஆனரி நாயக் சுப்ரதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களோட கணவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்த அடுத்த 15 ஆகஸ்டோ இல்லை 26 ஜனவரியே வந்திருக்கு, அதில் வந்து உங்களோட கணவருக்கு வந்து ஆனரி நாயக் சுப்ரதாரோட அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதோட லெட்டர் வந்து இருக்குனாக்கா நீங்கள் வந்து உங்களோட கணவருக்கு வந்து ஆனரி ரேங்க் வந்து கிளைம் பண்ணலாம். அவர் இல்லாத பட்சத்திலும் ஃபேமிலி பென்ஷன் இருக்கும், இது வந்து பொருந்தும். நீங்கள் உங்களோட கணவர் அவுல்தார் ரேங்க்கில் 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அடுத்த 26 ஜனவரியோ இல்லை 15 ஆகஸ்டோ வருதுனாக்கா அதோட லிஸ்ட்டை வந்து எடுத்து பாருங்கள். ஆனரி அவார்டு லிஸ்ட்டை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைச்சிரும். ஸோ அந்த வருஷத்தோட ஆனரி அவார்டு லிஸ்ட்டில் உங்கள் கணவரோட பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தாச்சுனாக்கா நீங்கள் அதை வச்சு ஆனரி ரேங்க்குக்கு ஆனரி நாயக் சுப்ரதாருக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். அப்படி கிளைம் பண்ணினாக்கா உங்களோட இசிஹெச்எஸ் மெடிக்கல் பெனிஃபிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டைம் கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லா ஜிஹெச்எஸ் அவர்களுக்கும் வந்து 67,000 ரூபாய் வந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஜேசிஓ சாபவங்களோட ஆனரி நாயக் சுப்ரதா இருந்தாலும் சரி, எம்எஸ்சிபி நாயக் சுப்ரதா இருந்தாலும் சரி, ரெகுலர் நாயக் சுப்ரதா இருந்தாலும் சரி, இதில் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரேங்க்குமே ஜேசிஓ ரேங்க்கில் வர எல்லா ரேங்க்குமே இன்க்ளூடிங் ஆனரி லெஃப்டனண்ட்டுக்கும் சரி பிறந்தோம், ஆனரி கேப்டனுக்கும் பிறந்தோம். ஸோ அவங்க வந்து ஆஃபீஸர் ரேங்க்கில் இருந்தாலுமே அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு செமி ப்ரைவேட்டில் தான் இருக்குமே கண்டி ப்ரைவேட்டில் வந்து அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. மற்ற ரேங்க்கில் ரெக்ரூட் டு அவுல்தார் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜென்ரல் வார்டுக்கு வந்து கொடுப்பாங்க. 30,000 வந்து ஒன் டைம் கான்ட்ரிபியூஷன் வந்து கட்டாகும். ஆனரி நாயக் சுப்ரதாருக்கும் ரெகுலர் நாயக் சுப்ரதாருக்கும் எம்ஏசிபி நாயக் சுப்ரதாருக்கும் வந்து சேர்த்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 67,000 ரூபாய் கட்டாகும். உங்களோட ட்ரீட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இசிஹெச்எஸ் த்ரூவில் உங்களோட வார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செமி ப்ரைவேட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ செமி ப்ரைவேட்டில் என்னென்ன வசதியெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் அங்கே பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றின வேறு எதுனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் அடுத்த வீடியோவில் வேறு எதனா உங்களுக்கு வந்து தேவையான டாபிக் வந்து பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த தலைப்பை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. உங்களோட உதவியை வந்து லைக் பண்ணுறது மூலியமாகவோ கமெண்ட் பண்ணுறது மூலியமாவோ இல்லை ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிறது மூலியமாகவோ தெரிவிக்கலாம். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.